अवलोक्य संजीवनाय भरतस्य समग्र भक्तेः सत्य प्रतिश्रवतयैव चकार राज्यम्। रामन मीण्डुम वंदु पादी शाच्चिक कोंडु सिंहासनत्तिल अमर्ंदु भरतनिडम इरुंदु राज्यत्ते एट्टु तान मीण्डुम आच्चि चेय्य आरंभित्तान। इप्पोळुदु रामन எதற்காக ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சமயே விஷமே விஷமியக்கு, ஏ பாதுகா தேவி நீ எப்படி இருந்த, எப்ப வந்த நீ அப்படின்னு கேட்டோம்னா, நாட்டை ஆளுவதற்கு ஆறாவது இருக்க மாட்டார்களா என்று மந்திரிமார்களும் வசிட்டரும் தேடுகின்ற காலத்துல வந்த பரதன் தான் என்ன சொல்லியும் தான் நாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னுட்டான். முதல்ல சீதியை சொல்லி பார்த்தா சீதியை மாட்டேன்னு போயிட்டான். அப்ப நாட்டை ஆளுவதற்கு யாருமே இல்லை. அப்படி தவித்து கொண்டிருந்த காலத்துல பாதுகாதேவி எழுந்தருளி நாட்டை ஆள ஆரம்பித்தான். அதனால மாதா தொயைவ சமயே விஷமேபி, விஷமேபி சமயே, என்ன ஆட்சிக்கு யாரும் கிடைக்காத எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்துல நீ என்ன பண்ண, சம்யக்கு ராஜன்மதியும் வசுமதியும் அவலோக்கிய ராமஹா, நீ ஆட்சியை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டு வசுமதியும் அந்த பூமியை, அயோத்தி பூமண்டலத்தை நீ என்ன பண்ண, ராஜன்வதீம், சிறந்த ஒரு ஆட்சியை உடையதாக, சிறந்த ஒரு அரசியை உடையதாக ஆக்கிவிட்டார். ஆனால் நாட்டுக்கு அரசன் இல்லைங்கிற குறையே இப்ப மக்களுக்கு இல்லை. ஏன்னா நீ சிறந்த அரசியாக ராணியாக வந்து நாட்டை வசுமதியும் அதாவது செழிப்புற்றதாக செய்தார். இப்படி செய்ததெல்லாம் சம்பாதத்தில் வந்து வந்த உடனே எல்லா விஷயங்களையும் கேட்டு எல்லாத்தையும் பரிசீலித்து பார்த்த உடனே ராமனுக்கு அழகாக ஆட்சி நடந்திருக்கிறது, இந்த 14 காலம் எந்த விதமான குற்றம் இல்லாமல் ஆட்சி நடந்திருக்கிறது என்று நினைத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்படி இருக்கிற காலத்துல இப்ப ராமன் என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆட்சியே ரன்னா இருக்கு, இதுவே நடக்கட்டும், அதனால நான் வெளியிலேயே இருக்கேன், நல்ல அரண்மனை இருக்கேன், தனியா இருக்கேன், இதான் வந்துவிட்டேனே, அதனால உன்னுடைய ஆட்சியே நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாமோ இல்லையோ. ஆனால் அப்படி விடல, ஆட்சியை ஏற்றுக்கொண்டார் ராம். நியாயமா பார்க்க போனா ஆட்சியை ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏன்னா நல்லா ஆட்சி நடக்கச்ச அதை போய் மறுபடியும் ஆட்சி மாற்றம் எதற்காக பண்ணணும். ஆக இப்ப மறுபடியும் எதுக்காக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும் வேண்டியதில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு ராமன் தான் ஆள வேண்டும்ங்கிற ஆட்சியினாலே இப்ப ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை, பின்ன எதுக்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டா அது அழகாக சாதிக்கிறார், சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தே. பரதன் எப்பேற்பட்டவன், சமக்ர பக்தி, அதாவது எம்பெருமான் இடத்துல ராமன் இடத்துல அளவற்ற பக்தி உடையவன், நிறைந்த பக்தி உடையவன். அப்பேற்ற பக்தி உடையவனுக்கு உயிரை காப்பாற்றணும், அவனை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்ப ஆட்சியை ஏற்றுக்கொண்டான். ஏன், சித்திரகூடத்திலேருந்து பெறுகின்ற காலத்துல அப்போ பரதன் என்ன சொன்னா தெரியுமா, பாதியை ஏற்றுக்கொண்டு நத்ரக்ஷாமி யதித்வாந்து பிரவேக்ஷாமி குதாசனம். ராமா 14 ஆண்டுகள் நான் பொறுத்து கொண்டிருப்பேன், 14 ஆண்டுகள் முடிந்து மறுநாள் காலை நத்ரக்ஷாமி உன்னை நான் பார்க்காத போனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அடுத்த க்ஷணம் பின்னாடி நீ வந்து என்ன பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, பிரவேக்ஷாமி குதாசனம், தீ வளர்த்து நெருப்புல குதிச்சிருவேன், உயிர் தியாகம் பண்ணிடுவேன். அதனால கண்டிப்பாக 14 ஆண்டு முடிந்து மறுநாள் காலை நீ வந்துவிட வேண்டும் என்று சொல்லி இல்லாவிட உயிரை நீத்து விடுவேன்னு பிரதிஜை பண்ணியிருந்தான். இப்போ ஆகையினால பரதனை காப்பாத்துறதுக்காக ராஜ்யத்தை ஏற்றான். சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தே, பக்தரான பரதனுடைய சஞ்சீவனாய அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை காப்பாற்ற ராமன் இந்த ஸ்தானத்தை தான் ஏற்றுக்கொண்டார். சத்ய பிரதிஸ்ரவதையைவ சகார ராஜ்யம், அதோடையும் தானும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டவனா, அந்த சமயத்துல கண்டிப்பாக பிராத்ரா சக பவிஷ்யாமி பிருத்திவியா பதிருத்தமஹா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ, மறுபடியும் 14 ஆண்டு கழிச்சு வந்து என்னுடைய சகோதரனோட கூட சேர்ந்து இந்த உலோகத்துக்கு, அயோத்தியா மண்டலத்துக்கு
உத்தமமான அரசனாக மறுபடியும் நான் இருப்பேன் அப்படின்னு ராமனும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். ஆக அவனுடைய பிரதிஜையை காப்பாற்றணும், அதற்காகவும் எழுந்துள்ளார். அதே சமயத்துல தான் சொன்ன வாக்கியத்தையும் காப்பாற்ற வேண்டியதா இருக்கப்படினால இப்பொழுது சிம்மா பாதுகையை சாத்திக் கொண்டு சிம்மானம் சிம்மாசனம் ஏறி ஆட்சி பீடத்திலே ராமர் அமர்ந்தார். சத்திய பிரதிஸ்ரவதையைவ சகார ராஜ்யம், சத்திய பிரதிஸ்ரவதையைவ தான் பண்ண பிரதிஜையை சத்தியமாக்குவதற்காக நான் மீண்டும் வந்து பரதரோட தம்பிமார்களோடு சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்துவேன் என்று சொன்னாரோ இல்லையோ, அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காகவும் தான் ராஜ்யத்தை ஏற்றார் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கின்றபடி பாதாவனி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்தியஹந்து அபிஷேக ஜலார்த்ரமூர்த்தே சம்சேயசார்கம் அதிவாஹ்ய நிஜேர்யசோபிஹி கஸ்தூரிகேவநிஹிதா வசுதாத்வயைவாம். ஸ்லோகம் 235. பாதாவனி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்து அபிஷேக ஜலார்த்ரமூர்த்தே அம்சேயசார்கம் அதிவாஹ்ய அதிவாஸ்ய நிஜேர்யசோபிஹி கஸ்தூரிகேவ நிஹிதா வசுதாத்வயைவ. வாதாவினி ராமனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம், ராமன் மீண்டும் அயோத்திக்கு வந்து சேர்ந்து விட்டார். வந்த பிற்பாடு வரச்சு எப்படி வந்தார் அவர்? பௌலஸ்தியஹந்து, நாட்டு ராஜ்யத்துக்கு யார் யார் எதிரிகளோ அவர்களெல்லாம் வீழ்த்தி விட்டு வந்தார். அதுக்கு பிரதான எதிரியான பௌலஸ்தியன் ராவணன், அவனையும் சம்ஹாரம் விட்டு ஜனஸ்தானத்தில் இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் தீங்கு செய்து கொண்டிருந்த 14,000 அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்திக்கு எழுந்திருக்கார். அயோத்திக்கு எழுந்துள்ளவுடனே உடனே பட்டாபிஷேகம், அபிஷேக ஜலார்த்ரமூர்த்தே என்ன, உடனே வசிஷ்ட பகவான் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்து திசரதர் அது வச்சு நாம் ராமனை நீ பெருமாள் சன்னதியில் இருந்து படுத்துட்டு எல்லா காரியங்களையும் பண்ணி அங்கே இரு என்ன அப்படின்னு அவருக்கு நியமங்களெல்லாம் சொல்லி இவ்வளவு பண்ணியும் கூட கடைசியில் அந்த பட்டாபிஷேகம் நடக்கலை. ராமன் அவதரிக்க போகிறார், அவருக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கணுங்கிற ஆசையினால தான் வசிட்டர் ரகுகுலத்துக்கு புரோகிதராக வந்து சேர்ந்தார். ராமன் அவதரித்து விட்டான், ஆனால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இதெல்லாம் பண்ண முடியலை. பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது, அது கை நழுவி விட்டது. அதனால் அவருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணார், ததஸ்ஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சகம் ராமம் ரத்ரபயே பீடே சகசீதன்யவேசயது. ராமனை விருத்தரான வசிஷ்டர் அழைத்து கொண்டு போய் சிம்மாசனத்தில் அமர்த்தினார். ராமனை மாத்திரமா, சகசீதம் பிராட்டியோட கூட சீதையோட கூட ராமனை சிம்மாசனத்திலே அமர்த்தினார். சகசீதம் எப்படியும் பதம் பிரிக்கலாம், சகசி தம் ராமம் அப்படின்னு சொல்லலாம். ஆ சகசீனா அர்த்தம் சிரிச்சுண்டு தெரிஞ்சா, ஒரு புன்னகை பொறுத்த வண்ணம் ராமனை அமர்த்தினாலாம் சிம்மாசனத்தில். என்ன புன்னகை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாடுபட்டோம் கடைசியில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் கை நழுவி போயிடுத்து விட்டு போச்சு, இப்போது நடக்கிறத என்ன ராமா உங்கள் அப்பா நாள் பார்த்தாரோ இல்லையும் என்ன, நாள் பார்த்து வச்ச அபிஷேகம் போயிடுத்து, இப்போ நான் நாள் பார்த்து வைக்கிறேன் அந்த அபிஷேகம் நடக்கிறது வா அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிண்டு சகசி தம்யவே செய்து அப்படி பரியாசிச்சிருப்போ அல்லது ஆச்சரிய சிரிப்போட கூட அவரை பட்டா இதில் அவர்த்தினார். உடனே வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலி ரசகாஷ்யவஹம் காத்யாயன சுயஜ்ஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா என்று சொல்லக்கூடிய இந்த மாறிகளெல்லாம் அழித்து கொண்டு என்ன பண்ணார், அபியசிஞ்சன் நரவியாக்கிரம் பிரசன்னேன சுகந்தினா
సలిలేన సహస్రాక్షం వసవో వాసవం యథా. నా రామని సింహాసనతుడే అమర్చి పట్టాభిషేకత్తి పండి వచ్చారు. ఎప్పుడీ ప్రసన్నే నసుగంధిన నల్ల తెలువాన తీర్థత్తి కొండు నల్ల వాసనయుడే గంగాది తీర్థంగా ఇక్కుండు పట్టాభిషేకత్తి పండి వచ్చారు. ప్రసన్నేనా ఏం చూడరాని కట్టమన్నా ఆరాధనత్క நாம் என்ன பண்ணுவோம், எல்லாம் போடுவோம், குங்கும உப்பு எல்லாம் முழுக்க எண்ணெய் அரைக்க மாட்டோம், அவசரம் தெரிஞ்சுதா. மற்றபடி பச்சை கற்பூரம் ஒரு பொடி அதில் போட்டுருவது, இந்த ஏலக்காய் வெறுமை நெசிக்க அதில் போட்டுடுவோம். இப்படியும் போட்டால் அது எப்படி இருக்கும் தீர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா கலங்கி கிடக்கும், புரிஞ்சுதா. அதை வச்சு நான் ஆராதனை பண்ணுறாலே அது மாதிரி கூடாது. பின்ன பெருமாளுக்கு திரும்ப நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும், பிரசன்னே நசுகந்தினா வாசனைகளெல்லாம் போட்டு அது நன்றாக தெளிந்த பிறகு தெளிந்த தீர்த்தத்தை எடுத்து பரிகல்பனம் பண்ணி கொண்டு அது திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னு தாத்பரியம் போல் இருக்கு. அதற்காக பிரசன்னேன சுகந்தினா நல்ல வாசனை உடைய தெளிவான தீர்த்தத்தை கொண்டு ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். சலிலே நசஹஸ்ராட்சம் வசவோ வாசம் யதாம், அஷ்ட வசுக்கள் எப்படி இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பார்களோ அதை மாதிரி பண்ணி வைத்தான். அதனால இப்பதான் பண்ணால் பட்டாபிஷேகம் ஆகியிருக்கிறது. ஆகையினால என்ன சொன்னா சுவாமி தேசிகன், அபிஷேக ஜலார்திரமூர்த்தே, பட்டாபிஷேகத்தினால அந்த பட்டாபிஷேக தீர்த்தத்தினால ஆர்திர ஈரமான மூர்த்தேகே திருமேனியை உடையவர் ராமன் தெரிஞ்சா. அப்பேற்பட்ட ராமனிடத்துல பாதுகாதேவி என்ன பண்ணா, இப்போ தான் இதுவரை 14 ஆண்டு காலம் ஆண்டு வந்தாலவா, அந்த ஆண்டு வந்த இந்த ராஜ்யத்தை சுமப்பது ராஜ்யபாரம் என்று சொல்வார்கள், பூபாரம் என்று சொல்வார்கள். அது அந்த காரியத்தை ஒரு பாரமாகவே சொல்கிற வழக்கம். பாரம்னா அது சுமை தானே, சுமையை தூக்கணும். அதுக்காக என்ன பண்ணார், இந்த பூமண்டலமாகிற இந்த சுமையை ராமனுடைய தோளில் வைத்தாள் ஆறு பாதுகாதேவி. அம்சேயசார்கம் அதிவாசிய நிகீர் யசோபிஹி, அப்படி வைக்கிற காலத்தில் எப்படி வச்சாள் அப்படின்னு கேட்டார். கஸ்தூரிகே வனிஹிதா வசுதாத்வயைவா, நம்ம ஆங்கிலில் கல்யாணம் நடந்தா மாமியார் மாப்பிள்ளைக்கு கண்ணில் மையிட்டு கன்னத்தில் ஒரு கருப்பு போட்டு வச்சுட்டு போவோம், புரிஞ்சுதா, திருஷ்டி பரிகாரம் போகிற. அதை மாதிரி சத்திரியாளுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாக்க திருஷ்டி பரிகாரம் போல என்ன தோளில் ஒரு பொட்டு வைக்கிற வழக்கம் போடுறது. அதனால் தோளில் பொட்டு வச்சிருக்கு. எது மாதிரி பொட்டு, கஸ்தூரி கேவரிஹிதா கஸ்தூரி பொட்டு. கஸ்தூரி எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும், அதே கொஞ்சம் வாசனை உண்டு. அதோட இன்னும் அதிக வாசனை இப்போ பாதுகாதேவி இந்த ராஜ்யபாரத்தை ஒப்படைக்கிச்சார், தோல் மேலே ஒப்படைக்கிச்சார். என்ன அதிக வாசனை அப்படின்னால், அதிவாசிய நிகேரியசோபிஹீம், 14 ஆண்டு காலம் பாதுகாதேவி அயோத்தி சாம்ராஜ்யத்தை ஆண்டான். அந்த 14 ஆண்டு காலம் ஒரு விதமான குற்றம் கிடையாது, எந்த விதமான தோஷம் கிடையாது, மக்களுக்கு எல்லோரும் சௌக்கியமாக எல்லாரும் வாழ்ந்தார்கள். அதனால் பாதுகாவினுடைய ஆட்சியை எல்லோரும் புகழ்ந்தார்கள் அந்த காலத்தில். ஆக நாட்டை ஆளுதலே அவளுக்கு ஏற்பட்ட ஒரு புகழ்ச்சி இருக்கும் இல்லையோ, அந்த புகழ்ச்சி யசஸ் அதுவாகிற வாசனை தெரிஞ்சா. கஸ்தூரிக்கு என்ன வாசனை சேர்த்தா, இவளுடைய புகழாகிற வாசனையை இதில் சேர்த்து அதனால் பட்டு தோள்பட்டில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏற்பட்ட தோளில் இந்த ராஜ்யபாரத்தை பூபாரத்தை இவள் ஒப்படைத்தாள் பாதுகாதேவி. இந்த இடத்துல பரதன் ஒப்படைத்தானா பாதுகாதேவி ஒப்படைத்தானா அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகை வந்து சிம்மாசனத்தில் அபராதம் பண்ணாக்க பரதன் ராஜ்ய பரிபாலனை செய்திருப்பனும் செய்திருக்க மாட்டான். ஆகையினால பாதுகை தான் பூமியை ஆண்டது என்று சொல்லணும். அதனால பாதுகை தான் அந்த சுமையை ராமனிடத்தில் வைத்தது தெரிஞ்சுதா. அங்கே பொட்டு வச்சு அதில் வச்சதுங்கிற தாத்பரியம் என்ன, அந்த தோல்னால அதை தாங்குகிறான் என்று அர்த்தம். ஆக அப்படி அந்த பூபாரத்தை ராமனிடம் சமர்ப்பித்தவள் பாதுகாதேவி. கஸ்தூரி கேவிதா வசுதாத்வயைவ, ஆகினால பாதுகாதேவியே நீ இன்னும் நல்ல பெயரோடு நல்ல புகழோடு சாம்ராஜ்யத்தை ராமனிடம் உபயோகித்தான். அதாவது கஷ்டப்பட்டு கண்ணாபுண்ணான இருக்க முடியாத ராஜ்யத்தை என்னால் இது மேலே ஆள முடியாது என்கிற எண்ணத்தோடு ஒப்படைக்கல. பின்ன ராஜ்யம் எல்லாம் ஒழுங்காக நடந்து கஜானாவெல்லாம் பூர்த்தியாக இருந்து எல்லாம் சௌரியமாக இருக்க முடியாத ஒரு நிலையில ராஜ்யத்தை பாதுகாதேவி ஒப்படைத்தாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக சுவாமி தேசிகன் சாதிக்கின்றபடி
यासौ चतुर्दश समाः पतिविप्रयुक्ता विश्वंभरा भगवती विद्रुता भवत्या विन्यस्यतां रघुपतेः भुजशैलशृङ्गे भूयोऽपि तेन सहितां भवती बभारां यासौ चतुर्दश समाः पतिविप्रयुक्ता विश्वंभरा भगवती विद्रुता भवत्या विन्यस्य तां रघुपतेः भुजशैलशृङ्गे भूयोऽपि तेन सहितां भवती बभारा பாதுகைங்கிற பாரத்தை பாதுகையானது இந்த ராஜ்ய பாரத்தை ராமனிடத்தில் ஒப்படைத்தாள் புரிஞ்சா ஒப்படைத்தாளே ஒழிய அது என்னாச்சு உண்மையிலும் உண்மையிலே மீண்டும் அவளே அந்த ராஜ்ய பாரத்தை செய்ய வேண்டியதாக வந்துடுத்து அப்படின்னு அழகாக இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் எப்படி யாசௌ சதுர்தச சமாஹ பதிவிப்ரயுக்தா விஸ்வம்பரா பகவதி விதிருதா பவத்யா பதுகாதேவி பவத்யா பகவதி விதிருதா மிக பூஜ்யான பூதேவியானவள் உன்னாலே தரிக்கப்பட்டாள் ஆக பூமியை நீ ஆண்டாய் பூபாரத்தை நீ தரித்தாய் அவள் எப்பேற்பட்டவள் அவள் அப்படின்னு கேட்டோம்னா அவள் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டால் அவளுக்கு என்ன பேர் விஸ்வம்பரா அப்படின்னா அவளே பெரிய சுமையை தூக்கிட்டு இருக்கா தலையில் தெரிஞ்சா உலகத்தையெல்லாம் அவள் காப்பாற்றுறான் தெரிஞ்சா உலகம் எப்படி இருக்கு வர மலைகள் காடுகள் நதிகள் இவைகளோட கோடிக்கணக்கான இவ்வளவுன்னு கணக்கு எடுக்க முடியாத அளவுக்கு பிரஜைகள் தெரிஞ்சா அத்தனை பேரையும் ஆறு தாங்கிறது இந்த பூமி தான் தாங்கிறது அதனால பூமிக்கு என்ன பெயர் விஸ்வம்பரா அப்படின்னா அவன் ஏன் தாங்க எப்படி தாங்குறான் அப்படின்னா பகவதி அவள் மிக பூஜ்ய நல்ல கெட்டிக்காரி பொறுமை உடையவள் ஆகினால இந்த உலகத்தெல்லாம் அவள் தாங்குறான் தெரிஞ்சா அது எத்தனை ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அப்படின்னு கேட்டார் சதுர்தச சமாகம் 14 ஆண்டு காலம் இந்த பூமியை தாங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா பதிவிப்ரயுக்தா பதி இந்த பூமண்டலத்தை ஆளக்கூடிய புருஷன் இருக்கான பூதேவியினுடைய புருஷன் அவன் ராஜ்யத்தை அந்த பூதேவியை ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாமல் காட்டுக்கு போயிட்டான் அதனால பதிவிப்ரயுக்தா பதியை விட்டு பிரிந்திருக்கிறவர் யஜமானனை விட்டு பிரிஞ்சிருக்கிறவள் பூதேவி இதை யார் ஆழ்வார் யார் நடத்துவார் என்று கஷ்டப்பட்டிருந்த காலத்தில் பாதுகாதேவி பரதனுடைய கோரிக்கைக்கு இணங்க தான் வந்து இந்த ராஜ்யத்தை ஆண்டார் விநியஸ்யதம் தாம் ரகுபதே புஜசைல சிருங்கே இப்பேற்பட்ட எல்லா சமயம் சேர்ந்து இருக்க முடியாத விஸ்வம்பரான்னு சொல்லக்கூடியதான் அந்த பூதேவிய என்ன பண்ணான் ராமனுடைய தோளில் இறக்கினான் ராவனுடைய தோல் எப்பேற்பட்டது அது எல்லாத்தையும் தாங்கும் புஜ சைல சிருங்கே புஜமாகிற மலையினுடைய சிருங்கம் புஜம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த காளை மாட்டினுடைய திமின் இருக்கேன் அது முண்டா இருக்க அது எப்படி முண்டா இருக்கோ அதை மாதிரி என்ன அது எப்படி இருக்கும் மலை போல இருக்கும் மலை மலையினுடைய சிருங்கம் போல இருக்கும் அந்த சிருங்கத்து மாதிரி இருக்க முடியாத அந்த தோள்பட்டையில வலிமையான தோள்பட்டல இந்த விஸ்வம்பரா என்று சொல்லக்கூடியதான பூமியை இவள் அந்த வாரத்தை அவனுடைய தோள்பட்டல இறக்கினாள் அதனால அவனால் ஆரம்படியாக பண்ணாள் அப்படின்னார் இப்படி பண்ணால இப்படி பண்ணியும் என்ன பிரயோஜனம் இல்லை ஏன் 14 ஆண்டுகள் ஆண்டு களைத்து போன பாதுகாதேவி இனி ராமனே ஆளட்டும் என்று ராமனிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைத்தால் அது பின்னாடி என்ன ஆயிடுத்து மறுபடியும் ராமனையும் சேர்த்து இவளே ஆள வேண்டியதாக வந்துடுத்து பூயோ பிதே ந சகிதாம் பவதி பபாரா முன்ன பூமியை மாத்திரம் ஆண்ட இப்போ ராமனையும் சேர்ந்து ஆள வேண்டிய பொறுப்பு ஏன் பாதுகைய ராமன் சாத்தி கொண்டிருக்கிறார் ஆக பாதுகைய ராமனை ஆறு தாங்குறா அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாதுகாதேவி தாங்குறான் ராமன் யார தாங்குறான் அப்படின்னா விஸ்வம்பரா பூதேவியை தாங்குறான் அந்த பூதேவி அவ எப்பேற்பட்டவள் விஸ்வம்பரா உலகத்தெல்லாம் தன்னகத்தை வைத்து கொண்டு பொறுமையுடன் தூக்கி கொண்டிருக்கிறவள் தெரிஞ்சுதா ஆக அந்த பெரிய பாரத்தை தான் சுமந்து கொண்டிருக்கிற ராமனே தான் சுமந்து திருவடியங்களில் இருந்து இவள் தாங்க வேண்டிய ஒரு நியமம் இப்ப ஏற்பட்டது இவளுக்கு ஆகினால ஒருத்தன்
ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். சரி, நமக்கு குழந்தையே பிறக்கலையே, குழந்தை பிறந்தாக்க வயசாகிடுது, குழந்தை பிறந்தனாக்க குழந்தைய கல்யாணம் பண்ணி விட்டு அவங்ககிட்ட குடும்பத்தை ஒப்படைச்சு விட்டு நாம் சுகமாக இருக்கலாம், அது எல்லாம் எல்லாத்தையும் நாமே கவனிக்க விட்டுருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் குடும்பத்தில் நினைச்சான். அவனுக்கு அழகான குழந்தை பிறந்தது, படிக்க வச்சான், உத்தியோகத்துக்கு போனான், எல்லாம் பண்ணிட்டுருக்கான், கல்யாணத்தையும் பண்ணி வச்சான். கல்யாணத்தையும் பண்ணி வச்ச ஒருபாடு அவன் என்ன பண்ணான், அந்த காலம் மாதிரி அவனும் உத்தியோகத்துக்கு போகிறான், வந்த மாட்டு பண்ணும் அதுவும் உத்தியோகத்துக்கு போகிறதாச்சு. அப்போ வாத்த பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்காச்சும் குடும்பத்தை இவனுக்கே எப்போ சுகமாக இருக்கணும்னு நினச்சானோ அந்த அவனுக்கு மறுபடியும் அதை கவனிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, பொன் குழந்தை எல்லாம் பிறந்தது, அதுக்கு கல்யாணங்கள்லாம் பண்ணணும். ஆக எல்லா பொறுப்பையும் இவன் ஏற்றுக்கொண்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா அவன் ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போகிறதுனால. ஆக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவளுக்கு பட்டவருக்கு என்ன ஆச்சு, இப்போ பேரன் பேச்சு வரையிலும் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டது. அதுபோல நிம்மதியாக இருக்கணும், ராமன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சுகமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பாதுகா தேவிக்கு ராமனையும் தாங்கிட்டு ராமனோட கூட ராஜ்யத்தையும் தாங்கிட்டு அவள வேண்டிய பொறுப்பு மறுபடியும் ஏற்பட்டது. அதாவது பாதியின் மீது ராமன் இருக்கார், ராமன் பூமியை ஆள்றார், அந்த பூமியை சுமை மாறியும் சுமையை வந்து தோளில் தாங்குவது மாதிரியும் கவிகள் வர்ணிக்கிற வழக்கம். அந்த முறையில் ராமனிடத்தில் பெரும் சுமை இருக்கு, பூபாரம் இருக்கு, அந்த பூபாரத்தோடு கூடினார் ராமனை அந்த ராமபாரத்தையும் தாங்கி கொண்டு திருவிடையத்திருவிடிங்கிறதை தாழ்ந்து கொண்டு தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பானது பாதுகா தேவிக்கு ஏற்பட்டது என்று அழகான முறையில் வர்ணித்தார் சுவாமி தேசிகன். நிஸ்தீர்ண துக்க ஜலதே அனகஸ்ய தேவி தொத் சம்ப்ரயுக்த ரகுநாத பதான்வயேனா சத்ய சனந்தன முகைரபி துர்நிரீட்சா சாம்ராஜ்ய சம்பத பரா பரதஸ்ய ஜக்ஞே. ஸ்லோகம் 237. நிஸ்தீர்ண துக்க ஜலதே அனகஸ்ய தேவி தொத் சம்ப்ரயுக்த ரகுநாத பதான்வயேனா சத்ய சனந்தன முகைரபி துர்நிரீட்சா சாம்ராஜ்ய சம்பத பரா பரதஸ்ய ஜக்ஞே. அனகஸ்ய தேவினர் பரதன் எப்பேற்பட்டவன், அனகன், குற்றமற்றவன். ஏன் வசிஷ்டாதிகள்லாம் ரொம்ப ரொம்ப நிர்பந்தித்தும் கூட ராஜ்யம் தனக்கு வேண்டாம், அது ராமனுடைய சொத்து, அதை நான் ஏற்பது தகாது என்று ஒதுக்கிவிட்டான். ஆகையினால பிற பொருளை கவரும் பாவம் அவனுக்கு கிடையாது. ஆக பாபமற்றவன், குற்றமற்றவன், அனகன் என்றார் சுவாமி தேசிகன். இன்னும் எப்பேற்பட்டவன், இப்போ நிஸ்தீர்ண துக்க ஜலதேகே, நிஸ்தீர்ண துக்க ஜலதேக, துக்கமாகற சமுத்திரத்தை தாண்டிவிட்டான் இப்போ பரதன் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான், தான் ஆளாவிட்டாலும் கூட ராமன் நாட்டை ஆளவில்லையே என்கிற துக்கம் அவனுக்கு தெரிஞ்சுதா. ராமன் காட்டுக்குன்னா போயிட்டான், நாமும் வேண்டான்னு சொல்லிவிட்டோம், ராமனாவது ஆளணுமோ இல்லையோ, ராமனும் ஆளலை காட்டுக்கு போயிட்டான். அதனால நாட்டை ராமன் ஆளவில்லையேங்கிற ஒரு துக்கம், அந்த துக்கமாகற கடல், அந்த துக்க கடல்ல துன்பக்கடல்ல மூழ்கி இருக்கிறான் பரதன். இதுவரையிலும் மூழ்கியிருந்தான் இல்லையா, இப்பொழுது ராமன் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான், பட்டாபிஷேகம் ஆயிற்று. அதனால அந்த துக்க கடல் நின்றும் பரதனும் கரையேறி விட்டான். நிஸ்தீர்ண துக்க ஜலதேகே, நான் ராமன் ஆளவில்லையே என்று இதுகாரம் இருந்த துக்க கடலில் இருந்து அவன் கரையேறினான் பரதன். இன்னும் எப்படி இருக்கான், தொத்சம்பிரயுக்த ரகுநாத பதான்மயேனாம், பாதுகா ராஜ்யத்தை பாதுகை வைத்துக் கொண்டு தான் தான் நடத்தினல்லவா, அதனால அயோத்தியா சாம்ராஜ்யம் யாரிடம் இருந்தது, பாதுகை ஆளுகிறாள்ங்கிற வியாஜத்தில் பரதன் அனைத்தையும் கவனித்தபடியினால அயோத்தி சாம்ராஜ்யம் இவனிடம்தான் இருந்தது இதுவரையிலும். அப்பொழுது அவன் எப்படி இருந்தான், பாதுகா கிங்கரனாக, அதாவது பாதுகைக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணுவனாக இருந்தான். தினந்தோறும்
பாதுகாராதனம் பண்ணி உபச்சாராதிகள் சமர்ப்பித்து அதற்கு பிறகு அன்றைய அரசியலிலே உள்ள வரவு செலவுகளை எல்லாம் சொல்லி நாட்டில் இருக்கிற குழப்பம் இருந்தால் அதை சொல்லி அதை தீர்த்த வகையை சொல்லி இப்படியாக நாட்டின் நடைமுறைகளை பாதுகாராதனம் பண்ணி அவளுக்கு தெரிவிப்பான். இவன் இப்போ எப்படி இருக்கான், பாதுகைய திருவிழாவோட கொண்டு போய் சேர்த்து விட்டான் இப்போ. அதனால இப்பவும் கைங்கரியம் பண்றான் பெருமாளுக்கு. ஆக இப்போ செய்யும் கைங்கரியம் எப்ப ஏற்பட்டது, பாதுகையோட கூடின ராமனுடைய திருவடிக்கு செய்யும் கைங்கரியம் ஆயிடுச்சு. இப்பொழுது முன்ன பாதுகா கைங்கரியமாக இருந்தது, இப்பொழுது பாதுகையோட கூடின ராமன் திருவடிக்கு ராமனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை இப்பொழுது ஏற்றான். எனவே பாதுகா கைங்கரியம் ஒன்றும் பாதுகையோட கூடின திருவடிகளின் கைங்கரியம் ரெண்டு கிடைத்தது இப்பொழுது பரதனுக்கு. எனவே பரதனுடைய கைங்கரிய சாம்ராஜ்யம் இப்ப எப்படி ஆயிடுத்து, இன்னும் மெருகு கொடுத்தது போல ஆயிடுத்து. ராமனிடத்துல சமர்ப்பித்த பிற்பாடு அவருடைய சாம்ராஜ்யம் கைங்கரிய சாம்ராஜ்யம் இன்னும் வளர்ந்தது என்று சொல்லலாம். இப்ப ஏற்பட்ட பகவத் கைங்கரிய சாம்ராஜ்யம் இருக்க இது யாருக்கும் கிடைச்சதில்லை. முத முதல் பிரம்மா சிருஷ்டிக்கிற பொழுது சனகர் சனந்தனர் சனத் சுஜாதர் சனத்குமார் என்று நால்வர்களை சிருஷ்டித்தார். இந்த சனகாதிகள் நால்வரும் என்ன பண்ணா, அவளை பூலோகத்தில் போய் இருந்துட்டு பிரஜாபிவிருத்தி பண்ணும்படி சிருஷ்டியினுடைய ஆதியிலே நியமித்தான். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. யோகத்தில் ஈடுபட்டு பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு அதிலேயே விரும்பினார்கள். ஆக அவர்கள் சனகாதிகள் பெற்ற பகவத் கைங்கரியம் இருக்கேன், அதை விட இந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் இருக்க பரதனுக்கு கிடைத்தது இது மிக உயர்ந்தது, மிக அதிகமானது, பெருசு. இது சாதாரணமா லோகத்துல மும்முட்சுவா இருக்கிறவன் உபாயத்தை பண்ணி சம்சார கடலையும் விரஜா நதியையும் தாண்டி பகவத் சந்நிதிக்கு அந்த திருமாவணி மண்டபத்துக்கு போய் அங்க பெருமாளுக்கும் இவனுக்கு பொதுவாக சொல்லக்கூடியதானா அபதவாத்மா விஜரஹா விமிருத்யுஹு விசோகா விஜிகித்ஸா அபிபாதா சத்யகாமஹா சத்யசங்கல்பா என்று சொல்லக்கூடியதான குணாஷ்டக ஆவிர்பாவம் ஆகி பரமதத்தில் வாசுதேவனுடைய திருவடிய அணுகி அங்கே முக்தர்கள்லாம் கைங்கரியத்தை பெறுகிறார்கள். சாதாரண ஒரு மூற்று முக்தவனாக ஆனால் பகவத் சன்னதியில் போய் சிவகுண்டத்தில் கைங்கரியத்தை பெறுகிறார்கள். அந்த கைங்கரியம் பெறப்பட்டது இவனுக்கு கிடைக்கக்கூடிய முக்தனுக்கு கிடைக்கிறதான பரிபூர்ண கைங்கரிய சாம்ராஜ்யம்னு சொல்லலாம். அது தெரிஞ்சுதான் இந்த பரதனுடைய கைங்கரிய சாம்ராஜ்யம் இருக்கேன், அது இந்த உலகத்திலேயே முத்தனுடைய கைங்கரிய சாம்ராஜ்யத்திற்கு நிகராக ஆயிற்று என்கிறார் சுவாமி தேசியன். அதை அவனுடைய சாம்ராஜ்யத்தை அழகாக உயர்ந்தது என்று வர்ணிக்கிறார். அபரா சாம் சாம்ராஜ்ய சம்பத்து சாம்ராஜ்ய சம்பத் அபரா என்றார். இந்த சாம்ராஜ்ய சம்பத்து இருக்கே இது மிக மிக உயர்ந்தது. இப்பொழுது ராமபட்ட விஷயம் ஆச்சு. உடனே ராமன் என்ன பண்ணார், பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார். அயோத்தியினுடைய யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார். ஆக இப்ப பரதன் யுவராஜாவா இருக்கிறான் இல்லையா. இதனால பாதுகைக்கு போல பரதனுக்கும் கைங்கரிய சாம்ராஜ்யம் கிடைச்சது. பாதுகை ராமனுடைய திருவடியில சேர்ந்து கைங்கரியம் பண்ணுகிறது. இப்பொழுது பரதன் பார்வதியோடு சேர்ந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறான். அதனால கைங்கரிய சாம்ராஜ்யம் இவனுக்கும் கிடைத்தது. இந்த யுவராஜ்ய சாம்ராஜ்யம் ஒன்றும் அப்புறம் பாதுகைக்கு இவன் கைங்கரியம் பண்ணானே அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் ரெண்டு. அதுக்கு பிறகு இந்த பூமி சாம்ராஜ்யத்தை ராமனிடத்துல ஒப்படைத்து விட்டு என்ன பண்ணான், உபடைத்து விட்டு இவன் ஒதுங்கி இருந்து இப்பொழுது ராமனுடைய கைங்கரியத்தை பண்ணுகிறான். ஆக இந்த ரெண்டு கைங்கரியமும் எப்பேற்பட்டது, நீ பாதுகா சாம்ராஜ்யம் இருக்க அதாவது பாதுகையோட கூடின ராமனுடைய திருவடிக்கு செய்கின்றதான கைங்கரிய சாம்ராஜ்யம் இருக்கா,
அது மின்பு இவனுக்கு கிடைத்த கைங்கரியங்கள்லாம் விட உயர்ந்த கைங்கரியம் இது. அதனால இது என்ன சாதிச்சார் சாமதேசியம், அபரா சாம்ராஜ்ய சம்பத். முன்னாடி இருந்த ரெண்டு கைங்கரியங்களை விட இது உயர்ந்த கைங்கரியம். அதனால முன்னாடி இருந்த ரெண்டு கைங்கரிய சாம்ராஜ்யத்தை விட இவனுக்கு பாதகையோடு கூடின ராம திருவடியில கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு சாம்ராஜ்ய சம்பத்து பரதனுக்கு கிடைத்தது. ஆகினால இப்போ பரதன் இருமடங்கு சந்தோஷத்தை பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறான் என்று சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி நிர்கத்ய தேவி பரதாஞ்சலி பத்மாது பூயசமாகதவதி புருஷோத்தமேனா பத்மேவ பத்ரம் அகிலம் மணிபாதரட்சே பிராதுஷ்டகார பவதி ஜெகதாம் திரையாணாம். ஸ்லோகம் 238. நிர்கத்ய தேவி பரதாஞ்சலி பத்மாது பூயசமாகதவதி புருஷோத்தமேனா பத்மேவ பத்ரமகிலம் மணிபாதரட்சே பிராதுஷ்டகார பவதி ஜெகதாம் திரையாணாம். இந்த ஸ்லோகத்தில் ராமனோடு சேர்ந்த பாதுகையை விஷ்ணுவோடு சேர்ந்த பாட்டியாக பாவிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படி நிர்கத்ய தேவி பரதாஞ்சலி பத்மாது, பரதன் தன் கையிலே ஏந்தி பாதுகையை சமர்ப்பித்தான். அது எப்படி இருக்கிறது, பரதனுடைய கை அஞ்சலி இருக்கிறதே, அஞ்சலியை கூப்பினால் நமஸ்காரம் பிரணாமம் என்று சொல்லுகிறோம். அஞ்சலியை கூப்பாமல் இரு கைகளையும் சேர்த்து விரித்து வைத்துக் கொண்டாலும் அதுக்கு அஞ்சலி தான் என்று பெயர். அந்த அஞ்சலி எப்படி இருக்கு, ரெண்டு கையிலும் விரித்து கொண்டா அதை பார்த்தாக்க தாமரை மலர் போல் இருக்கு. பரதனுடைய திருக்கைகள் தாமரை மலர் போல்கள் இருக்கின்றன. ஆக அந்த தாமரை மலர் போன்ற திருக்கையில பரதன் வராமனுடைய பாதிகையை ஏந்தி கொண்டு வருகிறான் இல்லையா. ஆக பத்மத்துல கையாகிற பத்மத்துல பாதுகை இருக்கு. இப்போ பாதுகா தேவி இருக்கா, அதை கொண்டு போய் ராமனுடைய சரணார விந்தத்துல சமர்ப்பித்தான். தாமரை மலர் போன்ற ராமனுடைய திருவடிகளில் இவன் தன்னுடைய கை தாமரையில எழுந்துள்ள பண்ணு கொண்டு போய் பாதுகையை ராமனுடைய திருவடியிலே சமர்ப்பித்தான். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பெருமாளோட மகாலட்சுமி வந்து சேர்ந்தது போல இருக்கு என்று வர்ணிக்கிறார். நிர்கத்ய தேவி பரதாஞ்சலி பத்மாது, பரதனுடைய அஞ்சலியாகிற பத்மத்தின் நின்றும் பூயசமாகதவதி புருஷோத்தமேனாம். மீண்டும் புருஷோத்தமனோட சேர்ந்த பத்மேவ தாமரை மலர் போல இருக்கிறாள் இப்ப பாதுகா தேவி என்றார். எப்படி அப்படின்னு கேட்டபோனா, பிருகு மகரிஷிக்கு கியாதி என்பவளிடம் தோன்றியவள் மகாலட்சுமி. அவள் என்ன பண்ணா, மகாலட்சுமி பிறகு பகவானை அடைந்தாள். பிருகுவினிடத்தை தோன்றினாலும் பார்கவி என்று பெயர். ஆக மகாலட்சுமி பிருகுவிடமிருந்து பெருமாளை அடைந்தது போல பரதனிடமிருந்து பெருமாளை அடைந்தாள் இப்போது பாதுகா தேவி. அப்புறம் இன்னொரு சமயம் தேவர்கள் உடைய சாம்ராஜ்யத்தை துர்வாச மகர்ஷி சபிச்சுட்டார் தெரிஞ்சுதா. அதனால திரைலோக்கிய ராஜ்யம் உலகம் மூன்று உலகமும் இந்திரனுடைய கையிலேருந்து கை நழுவி விட்டது தெரிஞ்சுதா. அப்போ மறுபடியும் அந்த ராஜ்யம் ஓடணுமே என்று பெருமாளிடத்துல முறையிட்டான். அதற்கு அசுரர்களோட யுத்தம் பண்ணி அதை பெற வேண்டியதாக போச்சு தேவர்களுக்கு. அதுக்காக யுத்தத்துல சாகாமல் இருக்க முடியாத ஒரு வழியை பண்ணி கொடுத்துட்டா சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு விடலாங்கிற எண்ணத்துல பிரார்த்திச்சான். அதுக்காக சமுத்திரத்தை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்து கொடுக்கணும். உன்ன சமுத்திரத்தை தேவாசுரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைந்தார்கள். பெருமாள் அதில் சேர்ந்துட்டார், கடைஞ்சார். ஒவ்வொரு பொருளா வந்தது ஒவ்வொருத்தரா எடுத்துக்கிட்டார். நடுவில் என்னாச்சு, அந்த கடையும் பொழுது ஒரு பத்மம் தோன்றிட்டு திருப்பார்கடல்ல அந்த பத்மத்தில் மகாலட்சுமி தோன்றினாள்.
அந்த மகாலட்சுமி யாரை அடைஞ்சாள் அப்படின்னா பெருமாளை அடைஞ்சாள். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோவக்ஷஸ்தலம் ஹரே என்கிறது பாகவதம். அதாவது அழகான மகாலட்சுமி தோன்றிய உடனே இந்திராதிகள்லாம் நம்மகிட்ட வரப்படாதா அந்த பதார்த்தம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தா. அப்போ அவள் நேரம் என்ன ஒண்ணா எம்பெருமானுடைய திருமார்பை அடைந்தாள் என்று திருமாலின் திருமார்பை அடைந்ததாக கதை. அதுபோல பரதனுடைய இரண்டு கைகளாகிற அஞ்சலி இருக்கேன், அந்த அஞ்சலி தாமரை மலர் போல இருக்கிறது. அதிலிருந்து பாதுகா தேவி ராமன் திருடியை போய் அடைந்தாள் அல்லவா. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, திருப்பார்கடல்ல பத்மத்துல தாமரை மலர் தோன்றி இந்திரனுடைய மூன்று உலகங்களுடைய க்ஷேமத்துக்காக மகாலட்சுமியானவள் மீண்டும் வெம்பெருமானுடைய திருமார்பை எப்படி அடைந்தாளோ அதே மாதிரி பாதுகா தேவியானவள் அயோத்தியா சாம்ராஜ்யத்தின் க்ஷேமத்திற்காக பரதனுடைய அஞ்சலியாகிற தாமரை மலரிலிருந்து சென்று ராமனுடைய திருவடியை அடைந்தாள் அப்படின்னா. ஆக மகாலட்சுமி பெருமாளை அடைந்தது போல பாதுகா தேவி பரதனிடமிருந்து ராமனுடைய திருவடியை அடைந்தாள் என்று பேசினார். ராமனை பிரிந்து ராணியாக இருந்தார் கொஞ்ச நாள், சிம்மாசனத்தில் 14 ஆண்டு காலம். அப்படி இருந்து லோகக்ஷேமத்தை பண்ணினாள் பாதுகா தேவி. இப்போ என்ன பண்ணா, ராமனோடு சேர்ந்து லட்சுமி போல லோகக்ஷேமத்தை செய்கிறாள். பத்மே பத்ரம் அகிலம் எல்லா க்ஷேமத்தையும் பண்றா. மணிபாதரட்சே பிராதிஷ்டகார பவதி ஜெகதந்திரயானாம். ஆக மூன்று உலகத்துக்கும் க்ஷேமம் வரும்படியாக இப்பொழுதும் ராமன் திருவடியை அடைந்து பாதுகா தேவி நம்ம எல்லாம் அனுகிரகிக்கிறாள் என்று சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி ரகுபதி மதிரோப்பிய சோசிதே ரத்ன பீடே ரகுணம் அபஜதாஸ்துவம் பாதுகே பாதபீடம் ததபி பகுமதிஸ்தே தாதிருஷீ நித்யமாசீத் கொனுகலு மகிதாம் கல்பியதே தாரதமியம். ஸ்லோகம் 239. ரகுபதி மதிரோப்பியம் சோசிதே ரத்னபீடே பிரகுணம் அபஜதாஸ்துவம் பாதுகே பாதபீடம் ததபி பகுமதிஸ்தே தாதிருஷீ நித்யமாசீத் கொனுகலு மகிதாம் கல்பியதே தாரதமியம். பாதுகா தேவி ராமன் புஷ்பகுமானத்தில் இறங்கி அயோத்திக்கு சென்று சிம்மாசனத்தில் ஏறினான். அந்த சிம்மாசனத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா, 14 ஆண்டு காலம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நீ ஆட்சி புரிஞ்சிருக்கிறாய், உனக்கு பூர்ணமாக அனுபவ பாத்தியே உண்டு இப்போ அந்த சிம்மாசனத்தில். அப்படி இருந்தும் கூட ராமனுக்கு எது உச்சிதமான ஸ்தானம் கேட்டா அயோத்தியா சிம்மாசனம் தான் அப்படின்னு நீ பூர்ணமாக கருதி நீ என்ன பண்ண, அந்த ரத்ன பீடத்தில் ராகவனை அமரும்படியாக பண்ணினாய். ரகுபதி மதிரோத்திய ராமனை அதில் எழுதுகளை பண்ணி பண்ணாய். ஏன்னு கேட்டால், சோசிதே ரத்ன பீடே, ராமனுக்கு உச்சிதமான ஸ்தானம் எதுன்னா இந்த ரத்ன பீடமான சிம்மாசனம் தான் உச்சிதமானது. அது எப்பேற்பட்டது இப்படி, அந்த ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா, பிரகுணம் பிரகுணம் ரகுபதி மதுரோப்பிய, ராமன் எப்பேற்பட்டவன், உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவனவன். ஆகவே அப்பேற்பட்ட ராமனுக்கு உயர்ந்த ஸ்தானம் தான் முக்கியமானது உச்சிதமானது. ஆகையினால அவனுடைய காலடியிலே விழுந்து பிரார்த்தித்து நீ என்ன பண்ணா, இப்பொழுதும் ராகவனை சிம்மாசனத்தில் ஏறும்படியாக பண்ணி வைத்து விட்டான். சரி, சிம்மாசனம் தான் கிடைச்சதோ இல்லையோ, சிம்மாசனம் கிடைச்ச பிற்பாடு நீ பேசாம ஒதுங்கி இருக்கலாம் அல்லவா. அப்படி ஒதுங்கி இருக்கல, பின்ன நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனா, அந்த பாதபீடத்தில் போய் அமர்ந்தான். ராமனுடைய திருவடி எங்கே இருக்க முடியாத பாதபீடம் இருக்கேன், அதிலே அமர்ந்தான்.
அந்த பீதம் பாத பீடம் உனக்கும் உரிமையானது. ரொம்ப நாளா அந்த பீதத்தை தான் ஞாபகம் இருப்பாய். எம்பெருமான் தன் திருவடியோடு உன்னை சேர்த்து கொண்டு வெளியே நடப்பான் அல்லவா. அந்த பாதபீடம் எப்படி பெற்றது அப்படின்னு கேட்டா, இந்த பிரகுணம்ங்கிறது அதுலயும் அன்விக்கலாம். பிரகுணம் பாதபீடம் என்று சொல்லலாம். ஆக அந்த பாதபீடமும் உயர்ந்தது. அதுவும் ஒரு நித்திய சூரியதானே பாதபீடமும். அதனால் அதுவும் அந்த கல்யாண குணங்களோடு கூடினது. இந்த பாதகையை அது வரவேற்கிறது. எப்பொழுது நம்ம அம்மா வரப்போறா அப்படின்னு அப்பேற்பட்ட பாதபீடத்தில் நீ போய் அமர்ந்தாய். சரி, 14 வருட காலம் சிம்மாசனத்தில் அமர்ந்த விற்பாடு பாதபீடத்தில் அடியில் போய் அமர்ந்தால் அது கௌரவ கரவில் போயோ அப்படின்னு கேட்டால் இல்லை. சதபி பகுமதிஸ்தே தாதிருஷி நிச்சயமாசீது. இந்த பாதபீடத்தில் அமர்ந்தாலும் கூட உனக்கு பகுமானம் கௌரவமிக்க தாதிருஷி சிம்மாசனத்தில் அமர்ந்தால் என்ன கௌரவமோ அந்த கௌரவம் உனக்கு இருக்கு இப்பவும். ஏன்னு கேட்டா, ராமனை அடையணும்னு ஒருத்தர் சொன்னா, முதல்ல உன்னிடம் விழுந்து தன் தலையை வைத்து வணங்கி அதற்கு பிறகுதான் ராமனிடம் அவர்கள் போக முடியும் இல்லையா. உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் ராம அனுகிரகம் யாருக்கும் கிட்டாது. ஆகவே உன்னிடத்துல எல்லாருக்கும் கௌரவம் ஜாஸ்தி. ஆக ததவி பகுமதிஸ்தே தாதிருஷி, அது சிம்மாசனத்தில் இருந்தால் என்ன பகுமானம் இருந்ததோ அந்த பகுமானம் இப்பவும் உனக்கு குறைவில்லை. அந்த பகுமானம் எப்படி இருக்கு இப்போ? நித்தியமாசீது. எப்பொழுதும் அந்த கௌரவத்துக்கு உனக்கு குறைச்சலே இல்லை. இப்படி கூட ஒருத்தர் பண்ணுவாரா? வசந்த ஸ்தானத்தில் இருந்து விட்டு சரி ராமன் ஆகட்டும் ஒதுங்கி இருந்துன்னு பார்த்துட்டு மாட்டாளோ அப்படின்னு கேட்டா, கொனுகளும் மகிதான் நாம் கல்பியதே தாரதமியம். மகிதாள் பூஜைக்கு பிள்ளை பிறராலே பூஜிக்கப்படக்கூடிய தன்மையில் இருக்க முடியாத பெரியவர்கள் சான்றோர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் தாரதமியம் எதுலேயும் கொனும். அவளுக்கு தாரதமியமே எங்கே இருக்கு? தாரதமியமே கிடையாது. அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக நினைப்பவர்கள். அதனால் சிம்மாசனத்தையும் ஒன்றாக நினைப்பார்கள், பாதவீடத்தையும் ஒன்றாக நினைப்பார்கள். நீ அப்போ ஏற்பட்ட மகா எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியவளாக நீ இருக்க, ஆகையினால உனக்கு இரண்டுக்கும் தாரதமியம் இல்லை. அதனால் நீ மனசுக்கு வந்த கூட உனக்கு தாழ்வு ஏற்பட்டு விட்டதேங்கிற எண்ணமே கிடையாது. ஆகையினால நீ என்ன உயர்ந்த பண்பின் காரணமாக பழைய பாதவீடத்தையே போய் தன்னுடைய இடமாக அமர்ந்தாய் என்ன. ஆக ராமனுடைய அனுபவர்கள்லாம் ஒன்னன்றி ராமனை அடைய முடியாதான் அப்படின்னால அதுவே மிக பெருமை. எல்லோருக்கும் ராமானுகிரகம் கிட்ட முடியாக பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக மதிப்புள்ள இடத்துல தாழ்மையை கிடையாது, தாழ்மையாக நீ நினைக்காமல் அதே உயர்ந்ததாக கருதி பாதபீடத்திலே அமர்ந்தது மிக மிக உச்சிதமானது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அருளியபடியும்.